இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தாம்பரம் ஜெயச்சந்திரனுக்கும் பக்கத்திலே இருக்கிற ரோஜா ஸ்டோரை தான் பார்க்குறோம் இந்த ரோஜா ஸ்டோர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் உள்ள பாத்திரக்கடையாக இருக்குது இந்த கடையில் வீட்டுக்கு வாங்க வேண்டிய சாமான்லேருந்து கல்யாணத்துக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசை வரைக்கும் நமக்கு தரமான பொருளாக வச்சுருக்குறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த வீடியோவில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப நல்ல நல்ல பொருட்களாக நான் காமிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விலையும் நான் தரத்தோட நான் சொல்கிறேன் இப்போ இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இட்லி சட்டி தான் விதவிதமாக நமக்கு அடுக்கி வச்சுருக்குறாங்க எந்த கடைக்கு போனாலும் இது போல் ஒரு இட்லி சட்டியை நான் வீடியோ எடுத்து போட்டுருவேன் ஏன்னா உங்களுக்கு இது போல் சின்ன இட்லி சட்டி எந்த கடையில் விலை கம்மியாக விற்கிதுன்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இந்த இட்லி சட்டியோட விலையை பார்த்திங்கன்னா நானூற்றி பத்து ரூபா போட்டிருக்கிறாங்க இது சாதாரணமாக நம்ம துணி போடாமல் நம்ம இட்லி சட்டி எண்ணெயை தட்டில் தடைய விட்டு ஊற்றுறது மாதிரி தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே நமக்கு டிஃபன் கேரியலாகவே வச்சுருக்கிறாங்க ரெண்டு அடுக்கு டிஃபன் கேரியர்லேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆறு அடுக்கு வரைக்குமே நமக்கு கிடைக்கிது இது போல் நமக்கு ஹேங்கிங் மாதிரி மேலே நமக்கு தூக்குறது மாதிரி வச்ச டிஃபன் கேரியர்லாம் உங்களுக்கு விலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது ஐநூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்குறாங்க இது போல் நமக்கு லாக்கிங் மாடல் உள்ளதெலாம் கொஞ்சம் விலை கம்மியாக கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டு அடுக்கு உள்ளது பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்குறாங்க இதுலேயே நமக்கு ஆறு அடுக்கு வரைக்குமே இந்த மாடலில் நமக்கு கிடைக்கிது இந்த ஆறு அடுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக உள்ளதாக இருக்குது நல்ல அகலமாக இருக்குது இதோட விலை ஆயிரத்தி இரநூத்தி சொச்சரூவா போட்டிருக்கிறாங்க நல்ல வெயிட்டான டிஃபன் கேரியல் இதில் நம்ம அஞ்சு பேர் அளவுக்கு நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் இதோட விலை ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகழகான காப்பி சட்டி நமக்கு குறஞ்ச விலையிலே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது இண்டோலியன் காப்பி சட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாகவே இருக்குது இது போல் சில்வரில் உள்ளதெல்லாம் இரநூறுவா போட்டிருக்குறாங்க நார்மலாக ஒரு சிம்பிளான குடும்பத்துக்கு உள்ளது நூற்றி தொண்ணூறுரூவா இரநூறுவா இது போலவே நமக்கு விலை ஸ்டார்ட் ஆகுது இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெயிட்டாக உள்ளது கொஞ்சம் புது மாடலாக இருக்குது நமக்கு கொஞ்சம் பானை வடிவத்தில் நமக்கு கீழ்ப்பகுதி வந்திருக்கிறதுனால இதோட விலை கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கிறாங்க இப்போ போல் குட்டியாக சின்னதாக உள்ளதை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பது ரூபா போட்டிருக்கிறாங்க அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் நூற்றி பத்து ரூபா போட்டிருக்கிறாங்க இப்போ இது போல் விதவிதமாக சின்ன சின்னதாக உள்ள எண்ணெய் சட்டிலாம் நிறைய நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் போல் கருப்பு எண்ணெய் சட்டி நமக்கு ஹார்ட் அனடைஸுன்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் கொஞ்சம் விலை கூடுதலாகவே இருக்கும் ரொம்ப நாளைக்கு நமக்கு உழைக்கும் இப்போ இது போல் உள்ள இண்டோலியனில் உள்ள எண்ணெய் சட்டிலாம் நல்லா அழுத்தமாக நல்ல வெயிட்டாகவே இருக்கும் இதோட விலை நூற்றி எண்பது ரூபா போட்டிருக்குறாங்க ஆனால் நமக்கு பரவாயில்ல இந்த விலைக்கு இப்போ இந்த காப்பி சட்டி பார்த்திங்கனாக்கா சிலிக்கான் ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க காப்பர் பாட்டம் உள்ளதாக இருக்குது இரநூத்தி எண்பது ரூபா போட்டிருக்குறாங்க நல்லா ஒரு லிட்டர் அளவு நமக்கு பால் காய்ச்சலாம் இதில் நமக்கு சிலிக்கான் ஹேண்டில் கொடுத்துருக்கிறதுனாலையும் சூடு ஏறாது நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ரொம்ப சூப்பராக அவ்வளோ சாமான இங்கே வச்சுருக்குறாங்க இப்போ நீங்கள் டிஃபன் கேரியர்லாம் வாங்கினேன் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இது போல் நிறைய டிஃபன் கேரியர் உள்ள பக்கத்தில் நீங்கள் வாங்குனீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த விலையில் நமக்கு வேணுமோ அந்த விலையில் நம்ம வாங்கிக்கலாம் எந்த மாடலில் நம்ம வாங்கணுன்னு விருப்பப்படுறோமோ அந்த மாடல்லையும் நம்ம வாங்கிக்கலாம் இதுலேயே நமக்கு ஆறு அடுக்கு உள்ளது அறநூற்றி ரூபா போட்டிருக்கிறாங்க இப்போ இந்த காப்பி சட்டியை பாருங்கள் பித்தளையில் உள்ளது நமக்கு முக்கால் லிட்டர் அளவுக்கு நமக்கு பால் தாராளமாக காய்ச்சக்கூடியது அறநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா போட்டிருக்குறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஎம்பூசினது தான் வச்சுருக்குறாங்க நமக்கு சிலிக்கான் ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ளது எழுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா போட்டிருக்குறாங்க இப்போ இது போல் நம்ம செட்டாக உள்ளது மாதிரி அடுக்காக உள்ளது மாதிரி நம்ம பாத்திரங்கள் வாங்கணும்னாலும் நிறைய இது போல் பாத்திரங்கள் வச்சுருக்காங்க நான் ஒரு சின்னதாக இது போல் உள்ளதை உங்களுக்கு அஞ்சு செட்டு உள்ளதை காமிக்கிறேன் இப்போ குவலை மாதிரி உள்ள மாடல் தான் இது இதை விட நல்ல பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா மாவு கவலைன்னு சொல்லுவோம் இப்போ இதிலே ஃபஸ்ட்டு சைஸ் உள்ளது நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா போட்டிருக்கிறாங்க செகண்டாக உள்ளது நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்குறாங்க மூணாம் நம்பர் உள்ளது நூற்றி இருபத்தஞ்சி ரூபா போட்டிருக்காங்க நாலாவதாக உள்ளது நூறுரூவா போட்டிருக்கிறாங்க அஞ்சாவதாக உள்ளது எழுவத்தி ரெண்டு ரூபா போட்டிருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் ரொம்ப தரமாக இருக்குது வெயிட்டாக இருக்குது ஓரம்லாம் வெடிக்காத அளவுக்கு மடக்கி விட்டது மாதிரி தான் இருக்குது இந்த விலைக்கு நம்ம செட்டாகவே நம்ம தாராளமாக இந்த விலைக்கு வாங்கலாம் விலை நல்ல சீப்பாக தான் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே நான் ஒரு கத்தி தீட்டுறது காமிச்சிருந்தேன் மூணு கத்தி ஒன்றா தீட்டக்கூடிய அளவில் இந்த மாடல் உள்ளது இது பார்த்தீங்கன்னா விலை நல்ல கம்மியாக இருந்துச்சு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு நூற்றி எட்டுருவா போட்டிருக்கிறாங்க இப்போ அதை விட நல்ல ஸ்ட்ராங்காக உள்ளது ஒரே ஒரு கத்தி தான் திட்டக்கூடியது இது நூற்றி இருபத்தஞ்சி ரூபா போட்டிருக்கிறாங்க என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் நீங்கள் லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா